நாளுக்கான ஆசிர்வாதத்தின் வேத சத்தியம் சங்கீதம் 18:28. தேவரின் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இருள் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள், மன போராட்டங்கள், மனசஞ்சலங்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், இதுதான் இருள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளிலும் தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். கர்த்தர் நமக்காக ஒரு விளக்கை ஏற்றுகிற தேவனாயிருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் நம்மளுடைய எல்லா இருளான சூழல்களை வெளிச்சமாக்கி தருவாராம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னது போல கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சமாய் நம்மளுடைய இருளையெல்லாம் நீக்கி போடுகிற வெளிச்சமாக இருக்கிறார். சங்கீதம் 112:4 சொல்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மனவுருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையாக இருக்கிறவர் ஒவ்வொருத்தருக்கும், இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை கடந்து போகிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உதிக்கும், ஆண்டவருடைய பிரசன்னம் உதிக்கும், ஆண்டவருடைய சமூகம் உதிக்கும். கர்த்தர் வெளிச்சத்தை உதிக்க செய்வார். அவன் இரக்கமும் மனவருக்கும் நீதியும் உள்ளவனாய் இருக்கிற நிமித்தமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா இருளின் சூழ்நிலை மாற்றி வெளிச்சத்தின் சந்தோஷத்தை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மீகா 7:8 சொல்கிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நம்மளுடைய எல்லா நெருக்கடியான சூழ்நிலை பார்த்து சத்துருவானவன் அவன் விரோதமாய் சந்தோஷப்பட்டாலும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லும் பொழுது எல்லா நெருக்கடியான சூழ்நிலையும், மனப்போராட்டத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி நம்மை வெளிச்சத்தில் நடக்கப்படும்படியாய் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுக்க உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கும் ஆண்டவரே நீர் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா. எந்தெந்த கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகிறாங்களோ குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் இன்றைக்கி அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க, நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் துன்பங்கள், துக்கங்கள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே ஆண்டவரே சத்துருவானவன் சந்தோஷப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியும் கலி கூர்ந்து இருக்கும்படியாய், துக்க நாட்கள் முடிந்து போய் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படியாய், புலம்பல்கள் ஆனந்த கழிப்பாய் மாறும்படியாய் இந்த நாளை நீங்கள் ஆசீர்வத்து கொடுங்கப்பா. உங்கள் திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.